வெற்றிகரமான மனிதர்கள் எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் இருந்தாலும் உனக்கு தெரியுமான்னு செக் பண்ண வேணாமா அப்படின்னு கேட்குறீங்களா சரி நானே சொல்லிக்கிறேன் சரியான மட்டும் யோசித்து சொல்லுங்கள் அவங்க எல்லாருக்குமே சக மனிதனை எப்படி கையாளணும்னு தெரியும் ஆமா மக்களே பர்ஸ்னல் கிரான்களை நல்லா இருக்கிற வீடியோக்கு டிஸ்லைக் போடுறவனை கூட எப்படி கரெக்ட் பண்ணணுன்னு அவங்களுக்கு தெரியும் வெல்கம் டு புக் சிம்ப்ளிஃபைடு நான் உங்கள் ட்ரீம் ஃப்ரேம்ஸ் வாழ்க்கையில் நம்ம கோல்ஸை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது நம்ம ஈகோவை நம்ம எப்படி கையாளுறது எப்படி நாம் ஒரு சிறந்த கான்வர்சேஷனலிஸ்ட்டாக ஆகிறது இப்படி பல கேள்விகளுக்கு லெஸ் கிப்லின் தன்னுடைய தி ஆர்ட் ஆஃப் டீலிங் வித் பீப்புள்ங்கிற இந்த புத்தகத்தில் பதில் சொல்லியிருக்காரு நம்ம மனுஷ பயனுக எல்லாருமே பொதுவா ரெண்டு விஷயத்த ஆசைப்படுவோம் ஒன்னு வெற்றி இன்னொன்னு சந்தோஷம் இந்த ரெண்டுமே உங்களுக்கு தேவைன்னா நீங்க முதல் சக மனுஷனை எப்படி கையாளணும்னு கற்றுக்கணும் ஒரே கண்ணுல ரெண்டு மாங்காய் இங்க இடத்துல ஆண்டவர்களுடைய மாடினேஷன் தான் நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வருது வாழ்க்கையில தொண்ணூறு சதவீதம் மக்கள் தோக்குறதுக்கு காரணம் சக மனிதனை கையால் தெரியாதனால தானே நம்ம ஆட்கள் சொல்கிறாரு இந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர் டிபெண்டாக இருக்கும் அப்போ மற்றவங்களுடைய உதவி இல்லாமல் நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் பொதுவாக மக்கள் தங்களுடைய ஈகோவை டிஃபெண்ட் பண்ண எந்த எல்லைக்கு வேணாலும் போக தயாராக இருக்காங்க இதனாலேயே ஈகோ ஒரு நெகட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது பட் இதுக்கு பாசிட்டிவ் சைடும் கண்டிப்பாக இருக்குதுன்னு ஆட்கள் சொல்கிறாரு இது கூடவே ஒரு நாலு விஷயத்த உங்கள் மன்கையில் ஏக்கிக்கோங்கன்னு சொல்கிறாரு ஒன்று நம்ம எல்லோருமே ஈகோயிஸ்கிறான் ரெண்டு மற்ற எல்லா விஷயத்தை விட நம்ம இன்ட்ரெஸ்ட்டு செலுக்கிறது நம்ம மேலே தான் மூணு நம்ம வாழ்க்கையில் நம்ம மீட் பண்ணுற எல்லாருமே நம்ம அவங்கள இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கணும்னு நினைக்கிறாங்க நாலு எல்லாருக்குமே மற்றவங்க தங்களை அப்ரூவ் பண்ணணுங்கிற ஏக்கம் இருக்குது டெய்லி மூணு வேலை சாப்பிட்ற ஒருத்தர் எந்நேரமும் சாப்பாட்டை பற்றியெல்லாம் நினச்சிட்டு இருக்க மாட்டார் அதே ரெண்டு நாளாக சாப்பிடாத ஒருத்தர் அவருக்கு என்னதான் முக்கியமான வேலை இருந்தாலும் அவர் எண்ணம் பூரா சாப்பாட்டு மேலே தான் இருக்கும் அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஸ்டொமக் கான்சியஸாக இருக்கீங்க உங்கள் கவனத்தை சாப்பாட்டு மேலேங்கிற எடுங்க அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்காது முதல் அவர் அவருடைய ஸ்டொமக் கூட சமரசம் பண்ணாதான் மற்ற முக்கியமான வேலை மேலே அவர் தன்னுடைய கவனத்தை செலுத்த முடியும் இதே கதையாக நம்ம ஈகோவோடைய பசிக்கும் உங்கள் எதிரில் அரைகண்டா ஒருத்தர் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க அவர்கிட்ட நீங்கள் பாராட்டக்கூடிய குவாலிட்டிஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் அவருடைய அந்த குவாலிட்டிஸை ப்ரைஸ் பண்ணுங்கள் இது அவருடைய ஈகோவை ஃபீட் பண்ணணும் எப்போவுமே சக மனிதனுக்கு இம்பார்டன்ஸ் கொடுங்க கேமிங்கிலேயே கால்கிட்ட கழிக்கிற என்னுடைய பல நண்பர்களுக்கு இது பொருந்தும் அதை கேம் விளையாடுறதுக்காகலாம் காலை கட் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா நீங்கள் என்னிக்காக நோட் பண்ணது உண்டா நம்ம எப்போவுமே நமக்கு முக்கியமான விஷயத்தை தான் நோட்டீஸ் பண்ணுவோம் உதாரணத்துக்கு உங்கள் கண் முன்னாடி ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம் அந்த பத்து பேரில் உங்கள் கிரஷும் இருக்காங்க இப்போ உங்கள் க்ரெஷ்ஷை தவிர மற்ற ஒம்பது பேருமே உங்களை தான் பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் கண்ணுக்கு உங்கள் க்ரெஷ் தான் தெரிவாங்க ஏன்னா நீங்கள் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க இப்போது இதே ஃபார்முலாவை நீங்கள் மக்களை கையாளும் போது பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் அவங்கள நோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் இதுவே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பெரிய காம்ப்ளிமெண்ட் அடுத்தது நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் யாராவது நம்மக்கிட்ட வந்து நான் இப்போ இப்படி பண்ணேன்னு சொன்னால் நானாம் இதை அப்போவே அப்படி பண்ணேன்னு சொல்கிறது இதை அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் பட் நிஜமாவுமே நீங்கள் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ஆசைப்பட்டால் இந்த இடத்துல உங்கள் செயலை அவங்க ரெகக்னைஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க அவங்க செயலை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணுங்க அப்புறம் நான் பெரிய டேஷன்னு காட்டிக்கிறதுக்காகலாம் ஒரு ஆர்கூமெண்ட்டில் இறங்காதீங்க நான் இந்த நான் பேசுகிறதுனால ஏதாவது பயன் இருக்கா இதுக்கு எதாவது இம்பேக்ட் இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள் அப்படி இல்லைன்னா ராம ஆண்டாலும் ராமனை ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு போய்கிட்டே இருங்க நம்ம எதிரில் நிற்கிற ஒருத்தர் கண்ணாடியில் தெரியிற நம்ம உருவம் மாறிங்க நம்ம நிற்கணும் சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி நம்ம சிரித்தா அவரும் சிரிப்பார் நம்ம முறைச்சா அவரும் முறைப்பார் நம்ம கோவப்பட்டு கட்டினா அவரும் பதிலுக்கு கட்டுவார் அடுத்த முறை நீங்கள் யாருக்கிட்டையாது கோவப்பட்டு அவங்கள பார்த்து கட்டுறதுக்கு முன்னாடி கோவத்தில் நீங்கள் பேர்ஸ்டாக போகிறீங்கன்னு போது உங்கள் டோனை கம்மி பண்ணி சாஃப்டாக பேசுங்க நீங்கள் சாஃப்டாக வர உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனும் சாஃப்டாக தான் பேசி ஆகணும் நீங்கள் ரோட்டில் நடக்கிறப்போ சும்மா கெட்டாக கலையை நிமுகிக்க நடங்கன்னு ஆட்கள் சொல்கிறாரு அப்புறம் ஸ்மைல் பண்ணுங்கள் இருங்க வெறும் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை வச்சு ஃபேட் பண்ணாதீங்க ஸ்மைல் ஹார்க்லருங்க வரணும் நம்ம எல்லாருக்குமே புன்னகை கிரக்கிறன் இருக்குது அது இருந்தும் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பேங்க்கில் கோடி ரூபாவை வச்சுட்டு கையில் செக் புக் இல்லாமல் அலையிற மாறி நீங்கள் ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன டோனில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே உங்கள் கான்வர்சேஷன் ஃபுல்லாக இருக்கும்னு ஆட்டர் கிப்லின் சொல்கிறாரு ஸோ நீங்கள் சீரியஸாக ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது ஜாலியாக போகணும்லாம் ஆசைப்படாதீங்க நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணும் உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு இந்த உலகம் உங்களை ஜட்ஜ் பண்ணும் உங்களை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி தான் இந்த உலகமும் உங்களை பற்றி நினைக்கும் ஒரு சில டைம் வாழ்க்கையில் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்கிட்ட கூட சொல்லி அழமுடியாக பென்ஃபுல்லான கசப்பான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் உங்கள் மனசில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் ஒரு பேப்பரில் கொடுத்துங்க இதை நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு டைம் கூட செய்ய வேண்டியது வரும் பட் இதை செஞ்ச அப்புறம் உங்கள் மனசுக்கு காமாயிடும்னு ஆட்டன் சொல்கிறாரு நம்ம கருத்துக்களை மற்றவங்களை எப்படி ஏற்றுக்க வைக்கிறது கமிட்டட் காய்களாக கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒருத்தருடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு ஐடியாவை ஏற்றுக்கிறப்ப தான் அது ஆக்டாக மாறும் ஒருத்தருடைய சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணாமல் அவர் கான்ஷியஸ் மட்டும் வேறு வழி இல்லாமல் உங்கள் ஐடியாவை ஏற்றுக்கிட்டாலும் அது ஒரு செயலாக மாறாது அங்கே ஒருத்தருடைய சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் மிரட்டி உருக்கி ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் ஒரு ஐடியாவை ஏற்றுக்க வைக்க முடியாது அப்போ இதுக்கு என்ன ஏண்டா வழின்னு கேட்குறீங்களா ஒரே வழிதான் உங்கள் ஐடியாவை சஜஷனாக கொடுங்க உங்கள் எதிரில் இருக்கவருடைய சப்கான்ஷியஸில் அவருக்கே தெரியாமல் இங்கே ஐடியாவை பிளான் பண்ணுங்கள் அவர் இங்கே ஐடியாவை அவருடைய ஐடியாவாக நினைக்கணும் இன்சப்ஷன் படம் பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகவே புரியும் ஆஷ்டேக் கிறிஸ்டஃபர் நோலன் கடைசியாக மற்றவங்களை காயப்படுத்தாமல் எப்படி அவங்க செயலை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுன்னு கிப்லின் நமக்கு சொல்கிறாரு எப்போவுமே ஒருத்தரை நீங்கள் ப்ரைவேட்டாக தான் கிரிட்டிசைஸ் பண்ணணும் அந்த கிரிட்டிசிசம் கைந்தாக இருக்கணும் எதிரில் இருக்கிற பர்சனை காயப்படுத்தாத மாதிரி இருக்கணும் ஒருத்தர் தப்பு பண்ணால் அவரோட அந்த செயலை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க அவரே இல்லை அவர் பண்ண தப்பை சரி பண்ணுற வழியை அவருக்கு சொல்லுங்கள் ஆனால் அதை ஒரு ஆர்டராக சொல்லாதீங்க இந்த டாப்பிக்கை எப்போவுமே ஃப்ரெண்ட்லியாக முடிங்க எனக்கு தெரியும்மாச்சா உன்னால் கண்டிப்பாக இதை பண்ண முடியும்னு பாசிட்டிவிட்டியை அவருக்குள்ள விஜய்ங்க எப்போவுமே மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது தானாக உங்களை தேடி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரியான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க ஆசைப்பட்டால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கட்டி விட்டுங்க இதே மாதிரி வேறு ஒரு புக்கோட அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன் அது வர கேட்டு உங்களுக்கு ஓகே கட் கட் I'm going execute every motherfucking last one.